ஏனாதிநாத நாயனார் சோழ நாட்டிலே எயினநூரிலே தோன்றியவர். தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டில் நிலைத்து நின்ற இவர் அரசர்களுக்கு வாட்படை பயிற்சி அளிக்கும் போர்த்தொழிலில் ஆசிரியராய் கடமையாற்றி வந்தார். அதன் மூலம் வரும் வருவாயால் சிவனடியார்களை உபசரிக்கும் பேரின்பராய் விளங்கினார். ஏனாதிநாதர் வாட்படை பயிற்றும் ஆசிரிய தொழிலை மேற்கொண்டு வாழும் காலத்தில் போர் பயிற்சி பெற விரும்பிய பலரும் அவரையே சார்ந்து பயின்றதால் அவரது தாய்முறையிலான ஆதிசூரன் என்பானுக்கு அத்தொழிலில் வருவாய் குறைந்தது. அதனால் ஏனாதிநாதர் மீது பொறாமையுற்ற ஆதிசூரன் வீரர் கூட்டத்தோடு சென்று அவரை போருக்கு அரைக்கூவி அழைத்தான். ஏனாதிநாதர் போர்க்கோலம் பூண்டு சிங்க வேறுபோல் புறப்பட்டார். அவரிடம் வாழ்வித்தை பயிலும் காளையரும் வாழ்வீரரான அவரது சுற்றத் தலைவரும் அவரின் இரு பக்கமும் சூழ்ந்து சென்றனர். நாம் இருவரும் சேனைகளை அணிவகுத்து போர் செய்வோம். போரில் வென்றார் யாரோ அவரை வாழ்பயிற்றும் உரிமையை கை கொள்ள வேண்டும் என்று அங்கு ஆதிசூரன் கூறினான். ஏனாதிநாதரும் அதற்கு இசைந்தார். இருவரிடையே நடந்த வாட்போரில் ஆதிசூரன் தோற்றோடினான். தோற்றோடிய ஆதிசூரன் மானமிழந்ததற்கு நொந்து இரவு முழுவதும் நித்திரையின்றி ஆலோசித்தான். இறுதியில் ஏனாதிநாரை வஞ்சனையால் கொல்ல எண்ணினான். நாம் இருவருக்கும் துணை வருபவர் யாருமின்றி நாம் இருவர் மட்டும் நாளை விடியற்காலத்தில் வேறொரு இடத்திற்கு போர் செய்வோம் வாரும் என்று ஒருவரை கொண்டு ஏனாதிநாதருக்கு சொல்லி அனுப்பினான். அது கேட்டு ஏனாதிநாதர் சுற்றார் யாரும் அறியாதபடி அவன் குறித்த போர்க்களத்தில் சென்று அவனுடைய வரவை எதிர்பார்த்து நின்றார். தீங்கு குறித்து அழைத்த தீயோனாகிய ஆதிசூரன் திருநீற்று தாங்கிய நெற்றியினரை எவ்விடத்தும் கொல்லாத இயல்புடையார் ஏனாதிநாதர் என அறிந்து எப்பொழுதுமே திருநீரிடாத அவன் நெற்றி நிறைய வெந்நீர் பூசி நெஞ்சத்து வஞ்சனையாகிய கருப்பினை உட்கொண்டு ஆளும் கேடகமும் தாங்கி தான் குறித்த இடத்திற்கு போனான். அங்கு நின்ற ஏனாதிநாதரை கண்டு அவரை அணுகும் வரை தனது நெற்றியை கேடயத்தால் மறைத்து கொண்டு அவருக்கு முன்னே முடுகி நடந்தான். ஏனாதிநாதர் சமயம் தெரிந்து எதிர்க்க முற்பட்ட வேளையில் ஆதிசூரன் தன் முகத்தை மறைத்த கேடகத்தை சிறிது விளக்கினான். அப்பொழுது அவனது நெற்றியிலே திருநீற்றினை கண்டுற்றார் ஏனாதிநாதர். கண்டபொழுதே கெட்டேன், இவர் சிவபெருமானுக்கு அடியவராகிவிட்டார். அதனால் இவர் தம் உள்ளம் குறிப்பின் வழியே நிற்பேன் என்று தமது கையில் உள்ள வாளையும் கேடயத்தையும் நீக்க கருதினார். ஆயினும் ஆயுதம் இல்லாதவரை கொன்றார் என்ற பழி இவரை அடையாதிருத்தல் வேண்டும் என்று எண்ணி வாளையும் பலகையையும் கையிற் பற்றியபடியே போர் செய்வார் போல் வாளுடன் எதிர் நின்றார். முன்னே நின்ற தீயவனாகிய ஆதிசூரன் தனது எண்ணத்தை எளிதில் நிறைவேற்றி கொண்டான். சிவபெருமான் ஏனாதிநாதருக்கு எதிரே தோன்றி பகைவனுடைய கையிலுள்ள வாட்படையினால் பாசம் மறுத்த உயர்ந்த அன்பராகிய ஏனாதிநாதரை உடன் பிரியா பேரழித்து மறைந்து அருளினார். ஏனாதிநாதரின் பூஜையினால் புரட்டாசி உத்தராடம். புரட்டாசி உத்தராடம் அன்று சிவபெருமானிடம் ஒரு பூவை சாற்றி ஏனாதிநாதரை நினைத்து வழிபட்டால் மிகவும் சிறந்தது.